ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிகழகன் வழங்க கேட்கலாம். மதிகழகன், தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பாலாஜி. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியான வாக்குப்பதிவு இன்றைய தினம் தொடங்கியிருக்கிறது. காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த வாக்குப்பதிவானது தொடங்கியிருக்கிறது. ஒவ்வொரு வாக்காளர்களும் தற்போது வாக்குச்சாவடியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 77 வேட்பாளர்கள் இந்த களத்தில் போட்டியிடுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 226,898 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்காக 52 மையங்களில் 238 வாக்குச்சாவடிகள் வாக்களிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாக்கு பதிவுக்காக 1430 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் 286 கட்டுப்பாட்டு இயந்திரங்களும் மற்றும் 310 விவிபேட் என்கிற கூட, அதாவது யாருக்கு வாக்களித்தோம் என்ற விவரங்களை தெரிந்து கொள்வதற்கான அந்த விவிபேட் வந்து இயந்திரங்கள் வாக்குச்சாவடிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 77 பேர் போட்டியிடுவதன் காரணமாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. அதாவது ஒரு பதிவு இயந்திரத்திற்கு 16 வேட்பாளர்கள் பெயர் குறிக்கப்படும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தேர்தலுக்கு 5 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும். வாக்காளர்கள் தங்களுடைய யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தெரிந்து அதனை வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட 32 வாக்குச்சாவடிகள் வந்து பதட்டமானவையாக கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். அந்த பதட்டமான வாக்குச்சாவடிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட துணை இராணுவத்தினர் 500 பேர் களத்தில் இருந்து பாதுகாப்பு பணி மேற்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினரும் கிட்டத்தட்ட 2000 மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது இங்கு வாக்குப்பதிவு நாம் இருக்கக்கூடிய இடமானது பெரியண்ணா வீதியில் உள்ள கலைமகள் கல்வி நிலையத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள் நம்ம இருக்கிறோம். இங்கே வந்து கிட்டத்தட்ட 6 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட பார்க்கும்போது 192 ஆரம்பித்து ஒரு 6 வாக்குச்சாவடிகள் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ ஒவ்வொரு வாக்காளர்களாக வாக்குச்சாவடியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள்.